பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். சீக்கியர் சீர்திருத்த இயக்கம். நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா தயாள்தாஸ் நிரங்கரி இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்தினார். சிலை வழிபாடு, சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை மறுத்தல், குருநானக்கின் தலைமையையும் அதிகிரந்தத்தையும் மதித்தல் ஆகியன அவருடைய போதனைகளின் சாரமாக விளங்கின. மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி வலியுறுத்தி கூறினார். பாபா ராம் சிங் என்பவரால் தொடங்கப்பெற்ற நாம்தாரி இயக்கம் சீக்கியரிடையே நடைபெற்ற மற்றொரு சமூக சமய சீர்திருத்த இயக்கமாகும். இவ்வியக்கம் ஆணும் பெண்ணும் சமம் என கருதியது. விதவை மறுமணத்தை ஆதரித்தது. வரதட்சணை முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. ஆரிய சமாஜம், கிறித்தவ சமைப்பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் சிங் சபா எனும் சீக்கிய அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கென கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது. சிங் சபாவே அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாகும். தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள். ராமலிங்க சுவாமிகள். ராமலிங்க அடிகள் சிதம்பரத்திற்கு அருகேயுள்ள மருதூர் எனும் கிராமத்தில் பிறந்தார். முறையான கல்வியை அவர் பெற்றிராவிட்டாலும் அளப்பரிய புலமையை பெற்றிருந்தார். உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் எனும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என்றார். அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடிகொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் காட்டினார். இதை அவர் ஜீவகாருண்யம் என்றார். 1856 ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். பின்னர் அது சமரச சித்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1866 ஆண்டு தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 ஆண்டில் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். அவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவருட்பா என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டன. வைகுண்ட சுவாமிகள். வைகுண்ட சுவாமிகள் கன்னியாகுமரிக்கு அருகில் சாஸ்தாகவில் விளை எனும் கிராமத்தில் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் முடிசூடும் பெருமாள். இப்பெயருக்கு உயர்சாதி இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரின் பெற்றோர் அவருடைய பெயரை முத்துக்குட்டி என மாற்றினார். திருவிதாங்கூர் அரசின் உயர்சாதியினரின் கடுமையான எதிர்ப்புகளிடையே அனைவரும் சமம் எனும் கருத்தினை போதித்தார். வைகுண்டர் என தன்னை அழைத்துக் கொண்ட அவர் அடித்தட்டு மக்களின் உரிமைகளை ஆதரித்தார். 1833 ஆண்டு சாதி வேற்றுமைகளை ஒழிப்பதற்காகவும் சமூக ஒருங்கிணைப்புக்காகவும் சாமித்தூப்பில் தனது தியானத்தை துவக்கினார். ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைப்பாகை அணியக்கூடாது என்றிருந்த நிலையில் அம்மக்களை தலைப்பாகை அணியும்படி கூறினார். இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சுதந்திர உணர்வையும் சுயமரியாதை சார்ந்த ஊக்கத்தையும் கொடுத்தது. வைகுண்ட சுவாமிகளும் உருவ வழிபாட்டை எதிர்த்தார். வழிபாட்டின் போது விலங்குகளை பலியிடுவதற்கு எதிராக இயக்கம் நடத்தினார். பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக வைகுண்ட சுவாமிகள் சமத்துவ சமாஜம் எனும் அமைப்பை நிறுவினார். அவருடைய சமய வழிபாட்டு முறை ஐயாவழி என்றறியப்பட்டது. அவருடைய அறிவுரைகள் நீதிக்கு புறம்பான சமூக பழக்க வழக்கங்களிலிருந்தும் மூட நம்பிக்கைகளிலிருந்தும் மக்களை விடுவித்தது. அவருடைய கருத்துக்கள் அடங்கிய நூல் அகில திரட்டு எனும் பெயரில் வெளியிடப்பட்டது. அயோத்திதாசர். பண்டிதர் அயோத்திதாசர் ஒரு தீவிர தமிழறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர் ஆவார். சென்னையில் பிறந்த அவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். ரோட் சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர் சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டார். தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கென பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தார். ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைதானந்தா சபா எனும் அமைப்பை நிறுவினார். 1882 ஆண்டு அயோத்திதாசரும் ஜான் திரவியம் என்பவரும் திராவிடர் கழகம் எனும் அமைப்பை நிறுவினர். மேலும் 1885 ஆண்டு திராவிட பாண்டியன் எனும் இதழையும் தொடங்கினார். திராவிட மகாஜனசபை என்ற அமைப்பை 1891 நிறுவி அதன் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார்.
1907 ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கினார். 1898 இலங்கை சென்ற அவர் அங்கே புத்தத்தை தழுவினார். அதே ஆண்டில் புத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய புத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் நிறுவினார். ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்த அவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவர்களை சாதியற்ற திராவிடர்கள் என பதிவு செய்யுமாறு வற்புறுத்தினார். நினைவில் கொள்க, பாபாராம் சிங் என்பவரால் தொடங்கப்பெற்ற நாம்தாரி இயக்கம் ஆணும் பெண்ணும் சமம், விதவை மறுமணத்தை ஆதரித்தல், வரதட்சணை முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தல் ஆகியவற்றை வலியுறுத்தியது. 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவிய இராமலிங்க அடிகளார் பின்னர் 1867 சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். விலங்குகளை பலியிடுவதற்கு எதிராக இயக்கம் நடத்திய வைகுண்ட சுவாமிகள் சமத்துவ சமாஜம் எனும் அமைப்பை நிறுவினார். ஒடுக்கப்பட்டோர் விடுதலைக்காக போராடிய பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைத ஆனந்தா சபா எனும் அமைப்பை நிறுவினார். 1882 அயோத்தி தாசரும் ஜான் திரவியம் என்பவரும் திராவிடர் கழகம் எனும் அமைப்பை நிறுவினர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. புதிய தமிழ் சமூக அறிவியல் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.